இந்த வெளி வந்து டோட்டலாக அவர் வந்து சொல்கிறது பூரா பொற்சபை. பொற்சபைக்குள்ளே தான் சிற்சபை இருக்குது. அது அருள் பெருவழி, சிற்சபை வந்து அருள் சிறுவழி. விண்ணப்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு படித்தில், தடித்தவோர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாயனை அணைப்பல், தாய் அடித்தால் தந்தையனை அணைப்பன், பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதா, எனக்கு இங்கு பேசிய தந்தையும் தாயும் நீயே, என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் பாரு, என போதும் என்னால் அந்த உலகத்தில் தாங்க முடியலங்கிறாரு, போதும்ப்பா அப்படிங்கிறாரு. இதில் பாருங்கள், பொடித்திருமேனி, நம்ம மேனினா நம்ம தேகம் நம்மளுக்கு தெரியும், திருமேனினா சிற்சபை, அது பொடித்திருமேனி. ஏன் அந்த பொடித்திருமேனி சொல்கிறாரு? சிற்சபை, அது ரொம்ப மைக்ரோ. ஆக சிற்சபைன்னு வருகின்ற பொழுது மைக்ரோ, அவருடைய மைக்ரோ பாட். அருள் பெருவழின்னு வருகின்ற பொழுது அது பேராம்பலம், பொற்சபை. இந்த சிற்சபையில் அவராகவே இருக்கிற சிற்சபையில் அந்த அறிவு வழக்கம் ஏற்படுகின்ற பொழுது தான் நம்ம இதெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அருள் பெருவழியினுடைய அருள் விளக்கம் பெற்ற அந்த ஆன்மா வந்து சிற்சபை. அது எல்லா இடத்துலையும் இருக்குது நீக்கும் வர. அது பெருமான் வந்து என்ன ஆகிட்டார்னா, அந்த அருள் பெருவழியில் பொற்சபையும் சிற்சபையும் வந்து அவர் அந்த தரத்துக்கு அவர் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டார். இப்போ நாம் மைக்ரோவில் இருக்கோம், மைக்ரோவிலையும் நம்ம மலத்தோடு இருக்கிறோம். நம்ம சிற்சபையில் நம்மளுடைய ஆன்மாவில் மைக்ரோ ஸ்பேஸ், நம்ம அந்த மைக்ரோ ஸ்பேஸ்லேயும் நம்மள்கிட்ட ஏகப்பட்ட மலங்கள் இருக்கனால பூரணமான அருள் விளக்கத்தை நாம் இன்னும் சத்திய ஞான ஜோதியை நம்மளை காண முடியல. நாம் எப்போ சத்திய ஞான ஜோதியை நம்ம பார்க்குறோமோ அப்போ இந்த அருள் பெருமொழியும் நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அருள் பெரு வழியெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சால் தான் ஐந்துள்ள உலகத்தையும் நம்ம பெற முடியும். இந்த அருள் பெரு வழியினுடைய வழியினுடைய அனுகிரகமும் அவருடைய அருட்சக்தியும் அவருடைய அந்த கருணையும் நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்மளுக்கு அந்த வெளி சம்பந்தமான ஞானமோ மற்ற பண்பு ஆக்கு அளித்து சம்பந்தமான அந்த விசேஷ அந்த சித்தி வளமும் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ அருள் பெரு வெளியிலே அப்படிங்கிறது வந்து இங்கே இயற்கை உண்மை. அருள் பெரு வெளியில் அப்படிங்கிறதுங்க வந்து சத்து. அருள் பெரு வெளியிலே சித்துன்னா அந்த சத்துலேருந்து ஏற்படக்கூடிய விளக்கம், அருள் விளக்கம், அதுதான் அருள் பெரும் ஜோதி தான் சித்து. அப்புறம் சத் சித் ஆனந்தம், இன்பம்ங்கிறது சுகம், அந்த இயற்கை உண்மைங்கிறது சத்து, அதுதான் அருள் பெரும் வெளி. இயற்கை விளக்கம்ங்கிறது சித்து, அதுதான் அருள் பெரும் ஜோதி. இப்போ இன்பம் அதுதான் அருள் பெரும் கழிப்பு, அருள் பெரும், இந்த மூணு பிரிக்க முடியாது, இந்த மூணு ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா இதில் மூணு, இதில் வந்து மூணு ஒன்றா சேர்ந்து வருவோம், அது ஒருமை திருநடனம் பார். இந்த மூணும் சேர்ந்து ஒன்றா தான் நடனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது அருள் நடனம், ஒருமை திருநடனம். இது வந்து தனித்து இருக்குது. இதுலேருந்தே நாம் இப்போ சிற்சபையாக இப்போ நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு இது எதுவுமே தெரியாது இப்போ. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அருள் சார்பு ஏற்படுகின்ற பொழுது, அதனால தான் பெருமான் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பிரசன்ன ஐயா கூட அந்த கேள்வியை நல்லா கேட்டார், ஏன் ஓயாமல் நம்ம நினைந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு கூட போன முறை நல்லா கேட்டார். நம்ம அதை கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் நிறையா பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம சத்திய விசாரம் பண்ணுறோம், நம்மள்கிட்ட உள்ள அறிவு உலகத்தை கொஞ்சம் பெருக்கிறதுக்கு. அதே மாதிரி பரோபகாரம் பண்ணுறோம், நம்மள்கிட்ட உள்ள கண்மனைகள் ஆணவம் கண்மையில் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு. அதே சமயத்தில் ஏன் நினைக்கணும், நினைக்கிறப்போ ஒரு வயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வயர் கூட்டுக்குள்ளே மின்சார கம்பி இருக்குது. அது மாதிரி நம்ம தேக கூட்டுக்குள்ளே வந்து இருக்கிற சிற்சபையை நம்ம வந்து நினைவால் தான் வந்து பொற்சபையில் இணைக்க முடியும். பொற்சபை வந்து அருள் சாகரம், அருள் பெருவெளி, அது லிமிட்லெஸ்ஸு. அதுலேருந்து நம்ம எல்லாமே அவராகவே ஆகிக்கலாம். ஆனால் அவராக எப்போ ஆக முடியும்? நம்ம வந்து எப்படி சோர்ஸ்லேருந்து நம்ம ஒரு பிளக்கை சொருவி நம்ம மின்சாரத்தை இழுக்கிறோமோ அது மாதிரி அவரோட நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம நினைவுங்கிற அந்த பிளக்கை சொருகிறோம், அதில் சொருகின்ற பொழுது அங்கே விளக்கம் ஏற்படுது. அதுதான் அது அதன் பிறகு என்னன்னு சொன்னால் அவர் வந்து எழுந்தருள்றார். நம்ம நினைக்க நினைக்க தொடர்ந்து தொடர்ந்து நினைக்க 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 அவர் சதா வந்து அந்த மலர்ச்சியில் அந்த அருள் வெளியில் வந்து நம்மளுக்கு சிற்சபையில் வந்து அவருடைய எழுந்தருளர். அவர் ஹி வில் மேனிஃபெஸ்ட். ஒன்ஸ் அவர் மேனிஃபெஸ்டேஷன் ஆகிட்டார்னா, அவர் தொடர்ந்து சதா மேனிஃபெஸ்டேஷன் ஆகிற மாதிரி இருக்க வச்சுட்டோம்னா நம்ம தொடர்ந்து அவர் நினச்சே இருக்கணும். தொடர்ந்து நம்மளுடைய சிற்சபையில் அவருடைய அருள் வழியானது மேனிஃபெஸ்டேஷன் மலங்களை கடந்து திரைகளை கடந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆகி அது வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்முடைய உயிர் உடல் எல்லாத்தையும் அது வேதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி வேதிக்கின்ற பொழுது தான் நம்முடைய தேகம் வந்து சுத்தி பெற்று சித்தி பெற்று ஞான தேகமாக ஆகும். ஆக இந்த அருள் பெரு வெளியில் இருக்கிற ஒரு அருள் சிறு துளி தான் நம்ம சிற்சபை. ஆனால் அங்கே தான் அவர் விளக்கம் பெற்று பூரண வழியாக அந்த பூரண வழியாகவே நம்ம ஆயிடலாம். அந்த அருள் பெருஞ்சோதி ஆண்டவராகவே ஆயிடலாங்கிறாரு. அந்த அருள் பெருஞ்சோதி ஆண்டவராகிய அந்த அருள் பெரு வழியானது இந்த லிமிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அனைத்து யூனிவர்ஸ்லையும் அனந்த கோடிகள்ங்கிறார். அதில் உள்ளும் அகத்தும் புறத்தும் நீக்கும் போது அவரே இருந்து அது மெய்யறிவானந்தமாகவே இருக்கிறார் எல்லாத்துலேயுமே அவர். ஆமாங்க,
ஸோ முதல் பாடலையும் ரெண்டாவது பாடலையும் சமயத்தில் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது இன்னொரு அற்புதம் என்ன இருக்குன்னா, நான் பார்த்துருக்கேன்னா ஒரு அருள்பதிகத்தில் நம்மளுக்கு வந்து சமயத்தில் புரியாது, புரியலன்னு பரவாயில்ல, அடுத்து 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 படிக்கிறப்ப புரியும். இன்னொரு தொடர்ந்து பல அருள்பாக்களை நம்ம அப்போ கேப்போ நம்ம படிச்சுட்டே வந்தோம்னு சொன்னால், இன்னொரு அருள்பாக்களை வந்து இங்கே புரியாமல் இருந்ததுக்கு அங்கே ரிவீல் பண்ணிடுவார், அங்கே கீ வச்சுருப்பார் வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றும் என்று வருமோ அரியன் என்கோவே, துன்று மலை வெண்மாகி அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கின்ற சுகம். இதுக்குள்ளே கீ போகிறான் அட்டகத்தில் இருக்குது.